வரலாறு என்பதே ஆண்களுக்கானது என்பதை புரட்டி போடும் புரட்சி புத்தகம் தோழர் ஓவியாவின் ஆதிப்பெண்ணின் அடிதேடி. விலை ரூபாய் 110 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவலாம் வான்தான் என் புகழ் என்ற திராவிட கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை முன்வைத்து திராவிட இனத்தினுடைய மீட்சிக்காக திராவிட இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கொள்கைகளை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய கொள்கைகளை பறைசாற்றுகின்ற விதமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு எதிர்ப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொடியேற்றுவதில் தொடங்கி தொடக்க அரங்கம் வரை பெண்களை கொண்டு நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் பெண்ணுரிமை பேசாமல் இந்த நாட்டில் எந்த ஒரு உரிமையையும் நாம் பேசிவிடவும் முடியாது, அதை தவிர்த்து எந்த உரிமையையும் நாம் வென்றெடுத்து விடவும் முடியாது என்றதனுடைய ஒரு அழுத்தமான வெளிப்பாடுதான் இது. இதில் எங்களுடைய பேரவை என்பது மிக மிக கவனமாக இருக்கிறது. ஏற்கனவே கருஞ்சட்டை தமிழர் பதிப்பகத்தின் கருஞ்சட்டை பதிப்பகத்தினுடைய தொடக்க விழா என்பது 100 விழுக்காடு பெண்களை கொண்டே நடத்தப்பட்டது. அதற்கு அப்புறமும் நிறைய நிகழ்ச்சிகளை பெண்களை கொண்டு மட்டுமே நடத்தி இருக்கிறோம். இதற்கெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் மிகவும் உந்து சக்தியாகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு நன்றியும் எங்களுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வு ஆய்வரங்கத்தில் பேசுறதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்திருக்காங்க. ஓபிசி கூட்டமைப்பு சார்பாக அவரை விட பெரிய ஆய்வு கட்டுரையோ அல்லது ஆய்வுரையோ வந்து நம்ம வழங்கிட போகிறது கிடையாது. அதே மாதிரி வழக்குரைஞர் தங்கை மதிவதனி மிக சிறப்பாக இந்த இளம் வயதிலேயே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு வாதங்களும் நம்முடைய இன எதிரிகளுக்கு சம்மட்டி அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. மேடைகளில் மட்டுமல்லாது தொலைக்காட்சி விவாதங்களில், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். மேடைகளில் நாம் பேசுவதை விட தொலைக்காட்சிகளில் அந்த சங்கி கூட்டத்தை எதிர்கொள்றது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டா நமக்கு இருக்கு. அதுல ரொம்ப சிறப்பாக சொல்வதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நறுக்கென்றும் சொல்லக்கூடியவர் தங்கை மதிவதனி அவர்கள். அவர் இங்க வந்திருக்காங்க பேசுறதுக்கு. அதனால தலைமை உரை அப்படிங்கிறத சுருக்கமா நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது இருக்கிறதையும் அழிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப இடஒதுக்கீடு நாம் போராடி பெற்று இருக்கின்ற இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு இடஒதுக்கீடு இருந்துச்சு, அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டு தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா சமத்துவத்திற்கான இடஒதுக்கீடை போராடி நாம பெற்றிருக்கிறோம். இதற்கு முன்பு இருந்த இடஒதுக்கீடுன்றது எப்படின்னு நமக்கு தெரியும். சாதிகளால் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு கோயிலுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் நீ வந்து வாசல் வரைக்கும் ஒரு சாதி வரலாம், வாசலுக்கு உள்ள வரைக்கும் இன்னொரு சாதி வரலாம், கொடிமரம் வரைக்கும் இன்னொரு சாதி வரலாம், அதுக்கு மேல யாருமே வரக்கூடாது. இன்னும் பல பேர் என்ன பண்ணக்கூடாது, கோயில் இருக்கிற பக்கமே வரக்கூடாது, பள்ளிக்கூடம் இருக்கிற பக்கமே வரக்கூடாது, நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் ஆளுவோம், நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் தின்னு கொழுப்போம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடஒதுக்கீடு. அதை மாற்றித்தான் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் முன்னெடுத்த போராட்டங்களின் விளைவாக இன்றைக்கு இருக்கின்ற சமத்துவத்திற்கான சம உரிமைக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நாம பெற்றிருக்கிறோம். அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஒரு நாளும் தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கையிலிருந்து பின்வாங்கவே முடியாது, பின்வாங்க போவதும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சனாதனத்தினுடைய சாட்சியாக இங்கே இருந்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கையிலிருந்து அவரால் ஒரு நாளும் ஒரு இன்ச்சு கூட விலகி போகவே முடிஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை இல்லாமல் செய்வதற்கான இன்னொரு ஒரு படியாகத்தான் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்ற 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதாவது ஒரு ஒரு மரம் வந்து நம்ம தெரியும், ஒரு நல்ல உரத்துல போட்டு நல்ல விலை போட்டு ஒரு மரம் வளர்ந்து வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துல ஒரு கொடி வந்து சுத்திக்கும். அந்த கொடி என்ன பண்ணும்னா நல்லா அங்க அந்த மரத்துக்கு போடுறது எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து அந்த கொடி அந்த மரத்தை சுத்தி சுத்தி வளர்ந்து வந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த மரம் வந்து பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த மரம் வளரவே வளராது, இருந்த இடம் காணாமல் போயிடும். இப்போ இந்த இடஒதுக்கீடு என்று நாம் வந்து இன்னைக்கு உரம் போட்டு போராடி நம்மளுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்தெடுத்திருக்கின்ற இந்த மரத்தை இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அந்த விச கொடி வந்து சுத்திட்டு அதை அழிப்பதற்கான வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. அப்போ என்ன செய்வோம் நாம, அந்த மரம் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடி இருக்கு இல்லையா, அதை நாம்
வெட்டி தூக்கி எரிய வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது. அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சரி, அப்போ என்னென்னா, இந்த ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. எங்களுடைய நிகழ்ச்சியில், சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில், மாதந்தோறும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற திட்டத்தை 2வது கட்டமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அது குறித்த ஒரு விவாதம் வந்து சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில முன்னெடுக்கும் போது, அதுல பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, இந்த 1000 ரூபாய் இடஒதுக்கீடு இது உரிமை தொகை என்பது சாதி பார்த்து கொடுப்பது கிடையாது, மதம் பார்த்து கொடுப்பது கிடையாது, அரசு பள்ளிகளில் படித்த பெண் பிள்ளைகள் அனைவருக்குமே கல்லூரி இளங்கலை முடிக்கும் வரை இந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்போ அதுலேயே நானும் பதிவு பண்ணேன். இதை வந்து அண்ணன் சபாபதி மோகன் தான் சொன்னார், எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், பார்ப்பன பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணார். அது உண்மைதானே? ஏன்னா அரசு பள்ளிகளில் பார்ப்பன பிள்ளைகள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம். அப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது தமிழ்நாடு அரசினால், திராவிட மாடல் அரசினால் வழங்கப்படுகிறது. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஏழைகளாக இருக்கீங்களா, உங்களுக்கு இது போன்ற பொருளாதார உதவிகளை செய்வதற்கு எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது, அதை எங்களுடைய அரசு ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்ப எதுக்கு உங்களுக்கு இடபிள்யூஎஸ் அப்படின்றது? இப்ப இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்காக தான் இந்த இடபிள்யூஎஸ், நமக்காக தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லை, இதுக்குள்ள உங்களால் வரவே முடியாதியா, இது அந்த 3 விழுக்காடுக்கு மட்டும்தாயா இந்த 10 விழுக்காடுன்றத சொல்றதுக்காகவும், இந்த 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ்ஏ தேவையில்லைன்னு சொல்றதுக்காகவும் தான் இந்த மாநாடு. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடு நின்றுட போறதுல மக்கள் மன்றத்துக்கும் நம்ம போக போறோம். ஏன் மக்கள் மன்றத்துக்கு போகணும்? நீதிமன்றத்துக்கு போய் தானே நம்ம இவ்வளவு காலமாக போராடி ஒவ்வொரு சட்டங்களையா நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு உரிமைகளையா நம்ம வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜகவினுடைய ஆட்சியில் நீதிமன்றங்களின் மீது கூட நாம் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க உருவாக்கிட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கடைசி புகலிடம் என்பது ஒவ்வொரு சாமானியனுக்கும் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் தான், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றனவா வாங்கப்படுகின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றமே நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நீதித்துறையை இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி அமித்ஷா கும்பல் அதை சீர்குலைத்து வைத்திருக்கிறது. எப்படி அனைத்து அரசியலமைப்பினுடைய நிறுவனங்கள் அனைத்தையுமே அவங்க வந்து கையில வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் நீதிமன்றங்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து சூழல் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை, நீதிமன்றத்தை அணுகி போராடுவது என்பது அந்த முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், அதை நம்முடைய அரசு, நம்மளுடைய தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்பது அதில் ஒரு நாளும் பின்வாங்க போறது கிடையாது. சட்ட போராட்டங்களை அவர்கள் அழுத்தமாக முன்வச்சுட்டே இருக்காங்க, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நாம என்ன பண்ணுவோம், மக்கள் மன்றத்துக்கு போவோம். இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பா யார்கிட்ட நம்ம இதை சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, இந்த இடபிள்யூஎஸ் 10 விழுக்காட்டுக்குள்ள நாங்கள்லாம் வந்துருவோம், எங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைச்சிரும் சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்கின்ற நாங்களும் உயர்சாதியினர் தான், பாப்பானுக்கு அடுத்து நாங்க தான் ஒன்றரை பாப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான மாநாடுகள் மூலமாகவும் மக்கள் மன்றங்கள் மூலமாகவும் நம்ம இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அழைப்பிதழ்ல கூட எனக்கு உண்மையிலேயே வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்தியை வந்து கையாண்டது நம்ம படிச்சிருப்போம். அதாவது சாதியே கூடாது, சாதி ஒழிப்புக்காக காலமெல்லாம் போராடிய தந்தை பெரியார் அவர்கள் சாதி சங்கங்களில் போய் பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். அதை வந்து அக்கா ஓவியா வந்து அழகா ஒரு கட்டுரையில வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, சாதி சங்கங்கள்ல பெரியார் போய் பேசினார், என்ன பேசினார், எதுக்காக பேசினார் அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்க போய் உட்கார்ந்து ஐயா என்ன பேசினாரோ அதை நாமும் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் தோழர் காசு நாகராஜன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பை இதுல வந்து செஞ்சிருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பெயர்கள் யாதவ மகாசபையை சேர்ந்த டாக்டர் தங்கப்பழம் அவர்கள் அடுத்த அமர்வுல வந்து சமுதாய அரங்கம் அப்படின்னு ஒரு அமர்வு இருக்கு, அதுல கலந்துக்க போறாங்க. அதே மாதிரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் சார்பாக இருகூர் ஏ அசோகன் அவர்கள் வந்து கலந்துக்க போறாங்க. நாடார் சங்கத்தின் சார்பாக சூலூர் டி ஆர் சந்திரசேகர் அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற போறாங்க அடுத்த சமுதாய அமர்வுல. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது மீண்டும் நாம் அந்த ஒரு உத்தியை கையில் எடுக்கின்ற ஒரு முயற்சியை இங்கிருந்து நாம் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏன்னா அவங்க கிட்டதான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது, அவர்களையும் இணைத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக இந்த மாநாட்டினுடைய
ஒருங்கிணைப்பாளர் இதை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய தோழர் காசு நாகராசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவருக்கு வந்து நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இதே போன்ற விஷயங்களை நாம் அடுத்தடுத்த பகுதிகளிலும் சேர்ந்து அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த சங்கங்களையும் நாம் ஒருங்கிணைத்து இந்த இடபிள்யூசிக்கு எதிராக நாம் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த இடபிள்யூஎஸ் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்ப்பு மாநாடு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ்நாடு. திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல் வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும் விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.